ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ போடுற நேரத்துக்குள்ளே ஒரு சாஃப்டான அப்படி பஞ்சு போன்ற ஒரு அப்பம் ரெசிபி. ஸ்வீட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கவங்க டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு டீ கூட இதை சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே கப்புக்கு 1 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவு சேர்த்தோம், இப்போ கோதுமை மாவு. மறுபடியும் அதே கப்புக்கு 1 கப்பு வந்து ரவை சேர்த்துக்கோங்க, வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்குறதுனால அப்போ வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டான ஸ்வீட்னஸாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு நல்ல சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஹாட்டாகவே சேர்த்துக்கோங்க. 2 கப்பு வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ரவை வந்து நல்லா சட்டுன்னு ஊறிடும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவுமே வந்துடக்கூடாது. கட்டிகள் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுடுதண்ணி பார்த்திங்கன்னா 2 கப்பு மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூளும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது போல் நல்லா விஸ்க வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பக்குவம் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து மூடி வச்சு 1-5 நிமிஷத்துக்கு மட்டும் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. இப்போது இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் சமையல் சோடா சேர்க்கலை. 1/2 டீஸ்பூன் மட்டும் சமையல் சோடா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அப்பம் வந்து சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து மெதுவாக ஊற்றுங்க. ஒரே சைடில் ஊற்றுங்க, எல்லா பக்கமும் பரத்தி ஊற்றிடக்கூடாது. ஒரு சைடு மட்டும் ஊற்றிட்டு அது வந்து அப்படியே பொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி அதுவே வந்து தனியாக எழுந்து வந்துடும். அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல புசு புசுன்னு இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. பூரிக்கெல்லாம் தெளித்து விட்டுற மாதிரி ஆயில் வந்து அது மேலே தெளித்து தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பிக்கிட்டு நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் செவந்து வந்துருச்சு. செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அப்பத்தை வந்து எடுத்து வச்சுருங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பெர்ஃபெக்டான ஒரு கலரில் இருக்குது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன். பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரே கரண்டியை வச்சு ஒரே சைடில் ஊற்றுங்க. எல்லா பக்கமும் அப்படியே ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு அது எழும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. திருப்பியே திருப்பி விடாதீங்க கரண்டியை வச்சு. அது நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி விடணும். இந்த அளவுக்கு கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எல்லா அப்பத்தையும் சுட்டுட்டு மீதி இருக்க மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரி அப்படி கிள்ளி கிள்ளி விட்டு அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பஞ்சு போன்ற அப்பம் வந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். டீயை போட்டு வச்சுக்கிட்டு இதை செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டீ கூட ஆளுக்கு 1 அப்பம் சாப்பிட்டா போதும். நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.